அத்தியாயம் மூன்று. ஓல்டு கேசில் என்ற பெயர் கொண்ட மாளிகையை பற்றி சரையு கனவில் கூட நினைத்து பார்த்துருக்க மாட்டாள். முன்புறம் விசாலமான சுற்றுப்புற புல்தரையும் பூங்காவும் வண்ண விளக்கு தோரணங்களால் அலங்கரிக்க பெற்று விழாக்கோளம் கொண்டிருக்கிறது. புல்தரையில் பிரம்பு நாற்காலிகளில் விருந்தினர் கூடியிருக்கின்றனர். பணியாளர் கண்ணாடி தமிழர்களில் ஏதோ பானங்களை ஏந்தி கொண்டு தென்படுகின்றனர். மாயாதேவி இவளை உள்ளே அழைத்துச் செல்கிறாள். முன்கூடத்தில் படிக விளக்குகளும் கம்பள விரிப்புகளும் இவளை கூசச் செய்கின்றன. வாசுகி வந்திருக்கிறாள். இன்னும் மாநாட்டில் பார்த்த பல பெண்களும் கண்ணாடி தமிழர்களில் லெமனேட், கோலா என்று வைத்து கொண்டு பேசுகின்றனர். வட்டமான சிறு மேசையில் அழகிய மரம் போன்ற அலங்காரத் தண்டில் சீஸ் குச்சிகள் செருகப்பட்டிருக்கின்றன. சரையு வரக்கூடாத இடத்துக்கு வந்த நிலையில் சங்கடப்படுகிறாள். செஞ்சாய உதடுகளும் கையில்லாத ரவிக்கைகளும் கண் பறிக்கும் அட்டியல்களும் நட்சத்திர சேடைகளும் இவரை அங்கே அந்நியப்படுத்துகின்றன. மாயாதேவியும் மிக அழகாக அந்த கூட்டத்துக்கு ஒப்பனை செய்து கொண்டிருந்தாலும் சரையுடன் மிக மரியாதையாக அன்பாக பேசி, சீஸ் எடுத்துக்கங்க, இது லெமனேடு தான் மிஸ்ஸஸ் சரையகோபன், இவங்க பேப்பர் இன்னைக்கு ரொம்ப பிரமாதம் என்று சிரித்து அறிமுகம் செய்துவிட்டு அங்குமிங்குமாக இயங்குகிறாள். திருமுருகன் வந்து இவளை வரவேற்று முகமன் கூறி செல்கிறான். கண்களை கட்டி காட்டில் விட்டார் போல திகைக்கையில் சிவலிங்கமும் ஆதித்யாவும் வருகின்றனர். அவர்களுடன் தொப்பி போட்டார் போன்று அடர்ந்த முடியை கத்தரித்து கொண்டு கைத்தறி சேலை அணிந்த ஒரு இளம்பெண்ணும் வருகிறாள். அவளை மாநாட்டுக் கூட்டத்தில் பார்த்தாள். புனாவில் மாணவி என்று வாசுகி சொல்லிக்கொண்டாள். மிஸ் செல்வியா உங்களுடன் பேச வேண்டும் என்று துடிக்கிறாள் என்று ஆதித்யா அறிமுகம் செய்விக்கிறார். குழந்தை முகம் இவள் கையை அன்புடன் பற்றி கொள்கிறாள். உங்கள் கட்டுரை எனக்கு மிகவும் பிடித்தது ஆன்டி, நான் இப்படி கூப்பிட்டால் ஆட்சேபம் இல்லையே என்று ஆங்கிலத்தில் கிளி கொஞ்சுகிறாள். தாராளமாக, நான் பாட்டியானவள் என்று சரையு புன்னகை செய்கிறாள். அப்போது பேராசிரியர் ஆதித்யா தமிழில், உங்களை நான் சிறுவயதிலிருந்தே அறிவேன், உங்கள் தாய்பெயர் மங்களாதேவிதானே என்று கேட்கிறார். சரையு ஒரு கணம் இமைக்க மறந்து போகிறாள். ஆமாம், நீங்கள்? நான் தமிழ்தான். நீங்கள் சிறு வயசாக இருக்கையில் வேணுகோபாலசுவாமி தெருவில் இருந்தீர்கள் இல்லையா? ஆமாம், நான் அப்போது கல்லூரி மாணவன். உங்கள் தாயார் ஒரு தையல் வகுப்பு நடத்தினார்கள். எல்லாம் அப்படியே சொல்கிறீர்களே. உங்கள் முகம் எனக்கு அப்படியே உங்கள் தாயை நினைப்பூட்டியது. அவர்கள் அப்போது இன்னும் இளமையானவர்கள். அத்துடன் இந்த பெயர் என் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. எனக்கு இளமை பருவம் கஷ்டமானது. அப்பா அந்த காலத்தில் போரில் ஏதோ சிறு வேலையில் இருந்தாராம். அப்போதுதான் நான் பிறந்தேனாம். போர் முடிந்து திரும்பி வந்த பிறகு அவருக்கு வேலை ஒன்றும் கிடைக்கவில்லை. பெரிய படிப்பும் இல்லை. அம்மா தையல் கற்று கிளாஸ் நடத்தினார் என்று தெரியும் என்று சரையு தெரிவிக்கிறாள். கரெக்ட். அப்போது அவருக்கு புதிதாக வந்திருந்த தையல் மிஷின் கம்பெனி பிரபலமடைய தையல் வகுப்பு நடத்தினார்கள். பெண்கள் தொழில் செய்ய பரீட்சை வைத்து டிப்ளமா கொடுத்து அவர்கள் கிளைகளில் வேலையும் கொடுத்தார்கள். அந்த மாதிரி ஒரு தகுதியை பெற குறைந்தபட்சம் 8வது மட்டுமேனும் தேறியிருக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. இப்போது போல் அப்போதெல்லாம் பெண்கள் பயில வசதிகள் இல்லை. என் தகப்பனார் அந்த காலத்தில் அத்தகையதொரு சான்றிதழை அவளுக்கு கொடுக்கக்கூடிய பதவியில் இருந்தார். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், அப்போது உங்களுக்கு 5-6 வயசு இருக்கும். உங்களுக்கு கீழே ஒரு தம்பி கூட இருந்தான். சரையோ ஆழ்ந்து போகிறாள். நிழல் போல் எதிர்வீடு. கழுத்தில் காசு மாலை அணிந்து கொண்டு ஒரு மூதாட்டி இவளை கூப்பிட்டு ஒரு நாள் இவளுக்கும் தம்பிக்கும் லட்டு பிரசாதம் கொடுத்தாள். தந்தை அவளை வெறி பிடித்தது போல் அடித்தார். இது அழியாத வீடு. அவர்கள் வீடு நல்ல குளமில்லை. ஆம், அப்போது புரியாது போனாலும் பின்னாளில் அந்த அம்மை தேவதாசி மரபில் வந்தவர் என்று புரிந்து கொண்டாள். சரையுவின் தாய் சிவப்பாக அழகாக இருப்பாள். தந்தை சதைப்பிடிப்பின்றி கருத்து அகால முன் வாழ்க்கையுடன் வயதுக்கு மீறிய முதிர்ச்சியுடன் காணப்படுவார். தன்னை விட தன் மனைவி ஊர் மதிப்புக்கும் பொருள் ஈட்டும் தகுதிக்கும் உரியவளாக இருக்கிறாள் என்ற தாழ்வு மனப்பான்மையில் அவளை இம்சித்து வாழ்க்கையை நரகமாக்கினார். உருக்கி நோயில் தாய் இறந்து போனபோது இவள் பள்ளி இறுதி வகுப்பில் இருந்தாள். அதனால் தந்தை எதிர் வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று இவளுக்கு மட்டுமல்ல தாய்க்கும் கட்டுப்பாடு விதித்திருப்பார். அந்த வீட்டில் சுருட்டையான அடர்ந்த கிராப்புடன் ஒல்லியாக ஒரு மாணவன், ஆம் நினைவுக்கு வருகிறது,
அவரா இந்த ஆதித்யா? தலை நிறைத்து நிறைய நகைகள் போட்டுக்கொண்டு ஒரு அம்மா நினைவுக்கு வருது. அவர்தான் உங்கள் அம்மாவா? இல்லை, அவங்க என் தாயாருக்கு அம்மா. எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவங்க ரொம்ப நாள் சீக்காகவே இருந்தாங்க. கன்சம்ஷன், அப்போல்லாம் மருந்து கிடையாது. என் தந்தை என்றேனும் மாலை நேரங்களில் டாக்டரை கூட்டி வருவார். எனக்கே அப்பாவை அப்படித்தான் தெரியும். பிறகு இறந்து போனார். தந்தை என்னை பார்க்கத்தான் பிறகு எங்கள் வீட்டுக்கு வருவார். ஏனெனில் சபிக்கப்பட்ட ஒரு பெண் குலத்தில் பிறந்தவன் நான். புன்னகை செய்கிறார் ஆதித்யா. சரையு அவருடைய பரிவை நினைத்து கூறுகிறாள். உங்கள் தாயார் என் தந்தை வீடு வந்திருந்த ஒரு நாளில் மாலை வந்து அவரிடம் தான் 8வது தேதி இருப்பதாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டும் என்று கூறினாள். கல்வித்துறையில் நல்ல ஒரு பதவியில் இருந்த அவர் அதை தருவதாக ஒப்புக்கொண்டு விவரங்கள் கேட்டறிந்தார். எனக்கு அதெல்லாம் விளக்கமாக தெரியவில்லை. மறுவாரம் எங்கள் வீடு வந்தபோது அப்பா முத்திரை போட்ட அச்சான்றிதழை என்னிடம் கொடுத்து எதிர் வீட்டு அம்மாளிடம் கொடு என்று சொல்லி போனார். எனக்கு இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது. நான் உங்கள் வீட்டுக்கு அதை கொடுத்துவிட்டு வந்த பிறகு உன் தகப்பனாரின் கூச்சலும் அழுகியும் கேட்டன. கதவை சாத்தி தாழ் போட்டார். சான்றிதழ் உதவியாக இருந்ததா, அவர் தையல் பரீட்சை தேர்வு பெற்றாரா என்று அறிய பல நாட்கள் சந்தர்ப்பங்கள் இல்லை. ஏனெனில் நான் அப்போதே புனாவுக்கு படிக்க வந்து பின்னர் கேம்பிரிட்ஜ் போய்விட்டேன். பாட்டி இறந்து தந்தையும் காலமான பின் வீட்டை விற்க வந்தபோது உங்கள் தாயார் எங்கோ கங்கையம்மன் கோவில் தெருவில் தையர் பள்ளி நடத்தியதாக கேள்விப்பட்டு வாசலில் வந்து பலகையை கூட பார்த்தேன். என் மன ஆழத்தில் பெண் தன் திறமைகளை தகுதிகளை வளர்த்து கொள்ள ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் கூட சங்கடப்படும் நிலை அன்றே ஆழ பதிந்துவிட்டது. காலங்காலமாக பெண்ணுக்கு செய்யப்படும் கொடுமை இது. எனவே உங்கள் பேப்பர் என் ஊகங்களை பெரும் தூண்டிவிட்டன. நீங்கள் எந்த கல்லூரியில் பயின்றீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? தாயார் இருக்கிறார்களா? இல்லை. நீங்கள் சொன்னீர்களே கங்கையம்மன் திருப்பலகை, அது 4 மாதங்களுக்கு கூட நீடிக்கவில்லை. தையல் வகுப்பு நடத்தி எடுத்து கொடுத்து பேய் போல் உழைத்தாள். அப்பா நல்லவர். ஆனால் அவரால் தன் சம்பாதிக்க முடியாமல் மனைவி கை ஓங்குவதை அனுமதிக்க முடியவில்லை. அடுத்தடுத்து 3 பெண்கள் பிறந்து இறந்தன. அம்மாவும் உருக்கி நோயில்தான் இருமி இருமியே வைத்தியம் செய்து கொள்ளாமல் இறந்தாள். தங்கை அப்போதே இறந்து போயிற்று. தம்பி 3 வருஷங்கள் சென்று பின் இறந்தான். அப்பா நான் கல்லூரியில் படிக்க ஆசைப்பட்டும் பிடிவாதமாக நிறுத்தி என்னை கல்யாணம் செய்து கொடுத்தார். பிறகு 3 வருஷங்கள் தனியே இருந்தார். காசியில் போய் இறந்து போனார். மிஸ்டர் சடகோபன் ஒரு அபூர்வமான மனிதர். ப்ரொஃபஸர் விட்ட கல்வியை இத்தனை நாளைக்கு பிறகு தொடர்ந்து ஊக்கம் கொடுத்ததில் அவர் பங்கு மிக அதிகம். யூ ஷுட் மீட் ஹிம் ப்ரொஃபஸர் என்று சிவலிங்கம் எடுத்துரைக்கிறார். நிச்சயமாக நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன். நாளைக்கு என் ப்ரோக்ராம் மகாபலிபுரம் இல்லை. ஓ ஷுவர், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் சிவா நீங்களும் வர வேண்டும். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்ததே இல்லை. வருகிறேன். மாலை 3 மணிக்கு பிறகு வருகிறோம். டீக்கு என்று சிவலிங்கம் புன்னகை செய்தார். ஆண்டிஜி நானும் வரலாமா? ஓ வாமா தாராளமாக. சிவலிங்கம் மெதுவாக, பொழுது நல்ல மனசுடையவர்களின் உரையாடல்களில் சந்தோஷப்படும்படியாக இருக்க வேணும். மேடம் தயவுசெய்து வேறு யாரையும் அழைத்து விவாத அரங்காக பட்டிமன்ற பாய்ச்சலாக ஆக்கிவிடாதீர்கள் என்று புன்னகை செய்கிறார். சற்று எட்ட அருணன் கையில் மினுமினுக்கும் கண்ணாடி தம்ளருடன் சகாக்களுடன் உறக்க பேசி சிரிப்பது அவளுக்கு உறுத்துகிறது.